வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 அன்பாலி வணக்கம் அம்மாவின் அன்பு செல்லங்களே அம்மா சயங்கான கண்ணங்களே வாருங்கள் ஈண்டெடுத்த மாத்ரு தேவோ பித்ரு தேவோ ஆச்சாரியார் தேவோ எல்லாம் வல்ல இறைவனையும் இயற்கையும் பிரபஞ்சத்தையும் அத்தனை உயிர்களையும் அன்போடு வணங்கி வாழ்த்தி வழிநடத்துகின்ற நாம் எல்லோருடைய தர்மம் தலைக்காக்கள். இந்த நல்ல பொழுது நல்ல நேரத்தில் அம்மாவினுடைய பிரார்த்தனை இணைகின்ற அத்தனை மகான்கள் வணங்கி வழிநடத்துகின்ற நாம் ஆன்மீக பலமும் ஆலய பலங்களும் நாம் செய்கின்ற தர்மங்களும் நாம் ஏற்றிய கடமைகளும் யாவுமாக வழிநடத்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அன்றி மானிட பிறவியின் பெரும் நோக்கம் அடையறதுக்காகத்தான் நான் கண்ட மகா மகரிஷி வழி நடத்திய இந்த அஸ்த தெய்வத்தின் ஒரு அற்புதமான பூஜை. ஆம் செல்லங்கள், எல்லோரும் எல்லாம் பெற்று இன்பட்டு வாழும் போது இந்த பூமி வாழுகிறது. பூமியில வாழுகின்ற எல்லா குடும்பங்களும் வாழ முடியுது. இந்த பிரபஞ்சமே வாழ்றதுக்கு ஒரு மனிதனோட தர்மம் தியாகம் கடமை யாவுமாக மாறுகிறது. அது போல நான் எடுத்த இந்த பிறப்பினோட காரணம் உணர்ந்த மாதாஜி சத்குரு மகாமரிஷி மூலமா இன்றைக்கு எல்லோருடைய இல்லத்திலையும் அந்த அஷ்டதீபங்கள் வழி நடத்த முடியுதென்றால் மனமிருந்தால் மார்க்கமும் உண்டு. என் அன்பு தங்கங்களே, இந்த அஷ்ட தீபத்தினோட அற்புதங்கள் உலகம் முழுவதும் மிக ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனாலதான் தொடங்கிய நம்மளோட பிரார்த்தனைகள் 108 நாட்களுக்கு ஒரு நிறைவு செய்ய வேண்டும் என்று மிக சிறப்பான பிரார்த்தனைகள் சிறப்பான தர்மங்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன். வாருங்கள் வாழ்வோம். போதும் நாம் பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் போதும். அதனாலதான் இந்த அஷ்ட தீபத்தில் நாம் பார்த்தோம் என்றால் மனிதா நீ ஒரு தெய்வீக தன்மைகளோட மனித தன்மைகளிலிருந்து தெய்வீக தன்மைகள் ஆத்ம தன்மைகள் அதுதான் இறை தன்மைகள் ஒவ்வொரு மனிதன் அடைய வேண்டும். அதனாலதான் உயிரோடு இருக்கும் போதே உன் நிலையை அடைகின்ற ஒரு வழிபாடுதான் அதுதான் ஆத்ம நிலை. அதனாலதான் அந்த ஆத்மாவை உணர்கின்ற ஒவ்வொரு மனிதன் இந்த பிரபஞ்சம் இந்த மண்ணுலகம் பொன்னுலகமாக மாறுகிறது. ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டும் அந்த நிலை எப்பொழுதே உயிரோடு இருக்கும் போதே நீ ஒரு ஆத்மா அன்று எப்பொழுது நாம் உணர்றமோ தெரிஞ்சுக்கிறோமோ அந்த பேராற்றல் இனி தொற்றுதி கொண்டாகும். வாருங்கள், அதனாலதான் இந்த அஸ்த தெய்வத்தினுடைய ஒரு நிறைவான நிலைகளுக்கு நாம் போய்கிட்டு இருக்கிறோம் சென்றுகிட்டு இருக்கிறோம். இந்த நிலையிலே யாரெல்லாம் அம்மா மூலமா அந்த அஸ்த தெய்வங்கள் கேட்டு வீட்டுக்கு வர வேண்டும் அம்மா என்ற அந்த உருங்கி உருக்கத்தோடு நம்பிக்கையோடு செயல்படுத்துறவங்களுக்கு பல அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மனமிருந்தால் மார்க்கமும் உண்டு. நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நடராஜனாகவே எல்லாமாக பரிணமிக்கிற பிரார்த்தனைகள் நாம் அஷ்ட தீபத்தின் சக்தி. அதனாலதான் அஷ்ட தீபம் என்றதே மனிதன் வாழ்வுக்கு பிறந்த ஒவ்வொரு மனிதன் எந்த சக்தியை அடைய வேண்டும். நிறைய சக்திகளை வச்சிருக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் அதை எப்படி நாம் பயன்படுத்துறோம் எப்படி அதை அனுபவிக்கிறது அப்பொழுதே மனிதனோட வாழ்க்கையிலே துன்பமும் நீங்கி துயரங்களும் நீங்கி கஷ்டங்கள் தடைகளும் நீங்கி நல்வாழ்வு பெறுவது எவ்வாறு. அதுதான் இந்த அஷ்ட தெய்வம் உங்களை ஒரு தெய்வீக நிலைகளை கொண்டு போகும் ஒரு உன்னத நிலைகளை அந்த இறைவனுடைய சாம்ராஜ்யம் ஆத்ம சாம்ராஜ்யம் அடையறதுக்காகத்தான் இந்த அஷ்ட தெய்வத்தினோட அதிர்ஷ்டங்கள் அற்புதங்கள் கண்ணுகளை எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புகளை யாம் பெற்ற இன்பம் பெருகை வைகமாய் உங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறோம் அம்மா. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பொழுதே இந்த மாதம் நிறைவு வரக்கதான் இந்த வாய்ப்புகள் அம்மா உங்களுக்கு கொடுக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் அம்மாவை தேடினாலும் கொடுத்த வாய்ப்புகளை இழந்துட்டீங்க என்றால் மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் வராதல்லவா. இறைவன் கொடுக்கிற வாய்ப்புகள் ஒரே ஒரு முறை, ஒரு முறைதான். அந்த ஒரு முறையும் நீங்கள் அலட்சியமாக இருந்தால் நானும் இந்த பிரபஞ்சம் ஏற்க என்ன செய்வதே. கொடுத்த வாய்ப்புகள் நீங்க பயன்படுத்திக்க தெரியவில்லை என்றால் இன்னும் தெரியவில்லை என்றால்
எவ்வாறு உங்களை வழி நடத்துறது என் தங்கங்களே என் செல்லங்களே. அதனாலதான் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்புகளோட இனி வாழ்வாங்க வாழ தொடர்ந்து ஏற்றிய அஷ்டதெய்வத்தின் அற்புதங்கள் வருகின்ற 12வது மாதம் பல நல்ல அதிசயமான விஷயங்கள் நடக்க போதே, சில ஆபத்துகளும் நடக்க போதே. யாரெல்லாம் அலட்சியமா இருக்கிறீங்களோ அப்பொழுதே நாம் எதையும் செய்ய முடியாதாய். கண்ணங்களே கவனம். போன வருடத்திலிருந்தே அம்மா கவனம் கவனம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் அந்த கவனத்துக்குள் இருக்கிறீங்களோ எனக்கு தெரியவில்லை. அதனாலதான் இன்று உங்களை அம்மா வாழ்த்துறேன் என் தங்கங்களே. வாழ்வும் பிறரின் வாழவிப்பும் பணிவான பணிவும் பண்பும் அன்பும் அறிவும் அமைதி விட்டு கொடுத்தல் சைவத்தன்மை ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற அந்த தெய்வீக தன்மைகள் தெய்வீக வாசனைகளுடன் நாம் வாழ்வோம். ஒரு குடும்பத்தில் அதிகமாக அன்பு தேவைப்படுது, புரிந்து உணர்வு தேவைப்படுது. குடும்பம் அமைதி அடைய வேண்டும், குடும்பத்துக்கு தேவையான பொண்ணும் பொருளும் வேண்டும், சந்தோஷம் வேண்டும், நிம்மதி வேண்டும். அவை யாவும் நிறைந்ததுதான் இந்த அஷ்டதெய்வத்தின் அற்புத விளக்கு, அதிர்ஷ்ட விளக்கு, ஆனந்தமான விளக்கு, ஆத்மஜோதி. என் கண்ணுங்களே இன்பமே சூழ்நிலை எல்லோரும் வாழ்க. தொட்டுணது பொண்ணாகிற மாதத்தில் இருக்கின்றோம். வாருங்கள் உலகத்தை வாழ்த்துவோம். நான் நம்மளை வாழ்த்தி, நான் குடும்பத்தை வாழ்த்தி, நான் தேசத்தை வாழ்த்தி, இந்த உலகத்தையும் இந்த வையகத்தையும் அத்தனை உயிர்களையும் மனித நேயத்தையும் அத்தனை உயிர்களையும் வாழ்த்தி வழிநடத்தே வாழவிப்போம் செல்லங்களே. என் அன்பு தங்கங்களே அம்மா சயங்கான கண்ணங்களை நீடோடி வாழ்கே வாழ்வாங்க வாழ்கே. எல்லா உயிர்களோடு இணைந்து அன்போடு வாழ்வோம், இன்புட்டு வாழ்வோம், மனித நேயத்தோடு வாழ்வோம், தெய்வ தர்மங்களோடு வாழ்வோம்.